நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா சயின்ஸ் யூடியூப் சேனல். ஸோ எஸ், நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு, மொக்க வீடியோஸாக வருது. எஸ், நான் வந்து கண்டென்ட் வந்து தேடிட்டு இருக்கேன். பட் எனிவேஸ் எனக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் செம் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே ஸ்டார்ட் ஆயிரும் நண்பர்களே. மாடல் ப்ராக்டிக்கலாம் வரப்போகுது நெக்ஸ்ட் மண்டே. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போய்கிட்டு கிடக்கு. பட் எனிவேஸ் நான் வந்துட்டு கண்டென்ட் வந்து உங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி யோசிச்சு சீக்கிரமாக ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஈஸ்டர் ஷாப்பிங் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்ம ஈஸ்டருக்கு வந்துட்டு நாளானைக்கு ஈஸ்டர் நினைக்கிறேன். ஆமாம், நாளானைக்கு ஈஸ்டர். நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஷாப்பிங் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பல்லு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பல்லு வலி. பல் என்னன்னா, எனக்கு புதுப்பல் வளருது, இந்த கடவா பல் இருக்கு நண்பர்களே, அது வளருதா. ஸோ அதனால வந்துட்டு அந்த சதை எல்லாம் ஒரு மாதிரி வீங்கி வலிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த ஒரு சைடும் இந்த சைடும் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் இங்கே புசு புசுன்னு இருக்கா. ஸோ இப்போ தான் வந்துட்டு டென்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வரோம். செம்ம வலி நண்பர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கிட்டு இருக்கு. ஒரே எப்படி வீங்கிருமோ அப்படி வருது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம அந்த டென்டிஸ்ட் போய் பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஷாப்பிங் போக போகிறோம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த தடவை எப்படி எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக இல்லாமல், சாரீலாம் போகாமல், ஒரு சிம்பிளாக குர்த்தியும் இல்லாமல், லைக் ஒரு ஒன் பீஸ் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக எடுக்கலாம்னு ஒரு ஆசை கிடக்கு. ஸோ நம்ம வந்து ரெண்டு கடை பார்க்கலான்னு ஐடியா இருக்குது. ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுக்கலாம். நீங்களும் எனக்கு சூஸ் பண்ணுங்க எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத. வாங்க வாங்க. ஸோ நண்பர்களே, நாங்கள் கடைக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒன் பீஸ் ட்ரெஸ் தான் பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் போனோம் ஒரு நீட்டாக. பட் அங்கே போனோன்னே வந்துட்டு நிறைய ஒரு இந்த சுடிதார்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் வந்துட்டு கட்டையாக வந்திருக்கு. எப்போவுமே காலுக்கு வரைக்கும் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள் கட்டில் வந்துட்டு பேண்ட்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கோ அதெல்லாம் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஷெரரா டைப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு க்ராப் டாப் கொடுத்து கீழே வந்துட்டு பலாசோ பேண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஒரு கோட் கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே மட்டும் வச்சு காட்டினாங்க. ஸோ அப்படி வச்சு காட்டும் போதே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கலரும் கொஞ்சம் என்கிட்ட இல்லாத கலராக இருந்துச்சு. ஸோ இதனாவும் நான் வந்துட்டு ட்ரையல் பார்க்க வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன் நண்பர்களே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல ஒரு டார்க் பர்பிள் பீட்ரூட் கலரில் இருந்துச்சு நண்பர்களே. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து நார்மல் மாடல் மாதிரி தான் இருக்குது. நார்மல் மீன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் போட்ட மாதிரி. அண்ட் நானே இதை மாதிரி நிறைய போட்டிருக்கேன். அண்ட் இந்த கலரில் வந்து நான் நிறைய தடவை போட்டிருக்கேன் நண்பர்களே. இந்த கலர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ என்கிட்ட வந்துட்டு இருக்கிற கலர் தான். பட் சும்மா வச்சு பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு ஷால் கூட வச்சுட்டு, ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. அண்ட் அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சுகளெல்லாம் கேமரா கொண்டு வந்துட்டு, இல்லை இல்லை கண்ணாடியில் காட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கண்ணாடியில் வச்சு காட்டினேன். அண்ட் எனக்கு கலர் அவ்வளோவா பிடிக்கல. ஸோ எனக்கு வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணதை மட்டும் அதில் பிங்க் கலர் கையில் கொண்டு வந்து இந்த ட்ரையல் ரூம் கொண்டு வந்துட்டேன் நண்பர்களே. ஸோ எஸ், இப்போ இந்த இவ்வளோ ட்ரெஸ் ஒரு நாலு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். 1, 2, 3 இல்லை 3 ட்ரெஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது இப்போ வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த லைட் பர்பிள் கலரில் ஒன்று இருந்துச்சு நண்பர்களே. ஸோ அதுதான், இது வந்துட்டு ஒரு ஆனியன் கலர் மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவ்வளோவா சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்டாலாம் இல்லை, நார்மல் பேட்டர்ன் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாரல் டிசைனில் வந்துட்டு ஷால் கொடுத்து இதில் மேலே எல்லாம் ஒரு ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்லாம் கிடையவே கிடையாது, ஒரு மைல்டு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கட்டையாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா குர்த்திஸும் வந்துட்டு லாங்காக தான் வருது இப்போ வரதெல்லாம். பட் இது வந்துட்டு கட்டையாக கொடுத்து ஆங்கிள் கட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எனக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி குர்த்தியில் ஆங்கிள் கட் வந்து நான் போடல. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பட் எனிவேஸ் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இல்லை. நெக்ஸ்ட் இது போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு வந்துட்டு ஹிப்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா அது க்ராப் டாப் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தேன். அண்ட் எனக்கு வந்துட்டு பேண்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் கோட் அண்ட் க்ராப் டாப் வந்துட்டு மாஸாக இருந்துச்சு நண்பர்களே. நல்லா என்னோட என்னது நம்ம கொஞ்சம் உடம்பு குறைச்சதுக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் உடம்பை குறைச்சா கொஞ்சம் இந்த ஷூட்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு கோயிலுக்கெலாம் போகிறது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு என்ன தான் நல்லா இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ பட் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸோட கிளாத் அண்ட் தென் அந்த ஸ்டோன் ஒர்க் அந்த டாப்பில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வேறு லெவல். அண்ட் இந்த பலாசோவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷரரா டைப்பில் கொடுத்துருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்கிட்ட ஒரு கலர் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் தெரியுமா. ஸோ அதில் வந்துட்டு அந்த கலர் என்கிட்ட இருக்குது, நான் பிங்க் கலரில் என்னை கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ எனக்காகவே அவங்க தேடி கண்டுபிடிச்சி இந்த பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க நண்பர்களே.
அண்ட் பிங்க் கலரில் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நார்மல் பேட்டர்ன் தான். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷால் நல்லா கொஞ்சம் ஹெவி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்லாம் இல்லை, ஃபுல்லாக எம்ப்ராய்டரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லேஸ்லேயும் நல்லா கொஞ்சம் டிசைனராக பண்ணாங்க. அண்ட் இதுலேயுமே ஆங்கிள் கட் இருந்துச்சு நண்பர்களே. ஸோ இதனாலும் ட்ரை பண்ணி நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ நண்பர்கள் இப்போ வந்து நம்ம டே டூ ஆஃப் ஷாப்பிங். ஸோ நான் வந்து நேற்று வந்துட்டு ஒரு மூணு ட்ரெஸ் வந்துட்டு ஒரு கடையில் வந்து நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு அந்த கோட் மாதிரி ஷரரா டைப்பில் இருந்துச்சு, ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் இன்னொரு கடையில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைனர் பீசஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இது என்னோட டே டூ நண்பர்களே. இன்னைக்கு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதோட போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கடையும் பார்ப்பேன், பார்த்துட்டு இந்த ரெண்டு கடையில் நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் போய் நான் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். முந்தி மாதிரி சும்மா சும்மாலும் ட்ரெஸ்லாம் எடுக்கிறது இல்லை, பெஸ்ட்டாக பிடிச்சது மட்டும் தான் எடுக்கிறது, ஒன்லி பெஸ்ட் நண்பர்களே. ஸோ தேர்ந்தெடுத்து பெஸ்ட்டாக எடுக்கலாம், வாங்க போகலாம். ஸோ இது வந்துட்டு நான் வந்து மாதா கோயில் திருவிழாவுக்கு ஒரு கடையில் வந்து எடுத்திருந்தேன். கொஞ்சம் டிசைனர் பீஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த தடவை டிசைன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு போனேன். ஸோ இது வந்துட்டு இந்த மேலே உள்ள டாப் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக அண்ட் அதில் வந்துட்டு ஸ்லிக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் கலர் வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல, ஒயிட்லாம் நம்மளுக்கு ஆகவே ஆகாது நண்பர்களே. அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே அவ்வளோவா அவங்க நிறைய எடுத்து காட்டினது அவ்வளோவா திருப்தி இல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வந்துட்டு நேற்று வந்த இடத்துக்கே வந்துட்டேன். அங்கே வந்துட்டு நேற்று எனக்கு அந்த கோட் டைப் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்துட்டு அந்த ஒயிட் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதே இது அவங்கக்கிட்ட காட்டி எனக்கு இதில் வந்துட்டு வேறு ஏதாவது கலர்ஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டு நான் இதை ட்ரை பண்ணேன். இது போடும்போது இது பிக்சரில் பார்க்க நல்லாயிருக்கு, பட் வியர் பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேன் சாக்கு மூட்டையை வியர் பண்ண மாதிரி தான் நண்பர்களே இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குது அந்த கிளாத் மேலே உள்ளது. எனக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, பட் ரொம்ப ரொம்ப குண்டாக இருக்குது. அண்ட் அந்த ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்னால அது ரொம்ப செம்ம குண்டு குண்டுன்னு இருக்கு நண்பர்களே, புசு புசுன்னு. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் கலர் வந்துட்டு மாஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு வச்சுட்டு நான் வந்துட்டு அதை தான் எடுக்கலான்ட்டு கொஞ்சம் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் வந்துட்டு நான் பார்த்த நண்பர்களே, என்னோடய எனக்கு அங்கே அந்த ட்ரையல் ரூமில் வந்துட்டு கூட்டம் அலை மோதுது. அங்கே நின்று அரை மணி நேரமாக நின்று ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்குறதுக்குள்ளே விடுஞ்சிருதுன்னு அந்த அப்படியே டிஷர்ட் மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் குர்த்தி வந்துட்டு போட்டு பார்த்தேன். இது வந்துட்டு ஆலியா கட் கிடையாது, ஆலியா கட் மாடலில் கீழே இறக்கி ஒரு பேட்டர்னில் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ சரி ஓகே வாங்க ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கையெல்லாம் தொலை தொலான்னு இருந்துச்சு, நெக்லாம் கொஞ்சம் இறங்கியிருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் எனக்கு என்னோட ஸ்ட்ரக்சருக்கு இது நல்லா இருந்துச்சுன்னு பிடிக்கல, ஐ மீன் ஸ்ட்ரக்சர்னால் என்னோடய பாடி ஹக்கிங்காக இந்த ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ட்ரெஸ் ட்ரை பண்ணி நான் என்ன எடுத்துருக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நண்பர்களே நம்ம டே டூ ஆஃப் ஷாப்பிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டானதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண ட்ரெஸ் பிறகு இன்னொரு ஷாப்பில் ட்ரை பண்ண ட்ரெஸ் திரும்ப திரும்பவும் அதே ஷாப்புக்கு போய் ட்ரை பண்ணது பிறகு எல்லாமே ட்ரை பண்ணி சூப்பராக பெஸ்ட்டாக எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அண்ட் அதனோட ஃபிட்டிங்ஸும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டர் வ்ளாகில் வந்து அந்த ட்ரெஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ எனக்கு எந்த ட்ரெஸ் நான் போட்டதில் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் புது புது கண்டென்ட் ஏதாவது இருந்தாலும் சொல்லிட்டு போங்க நண்பர்களே. ஸோ அந்த கண்டென்ட் ஜோனில் நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, அண்ட் அவ்வளோதான். எஸ் இது ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான், இது கேர்ள்ஸ்க்கு தான் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய டிஃப்ரெண்டான ட்ரெஸ்லாம் காட்டியிருக்கேன். அண்ட் எனிவேஸ் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ நண்பர்களே. ஸோ இதே மாதிரி மினிமம் சூப்பரான வீடியோ உங்களே பார்க்கும்போது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு பிரியா ஷைன் செலவு பசி நண்பர்களே. பாய்.